இன்னைக்கு காலையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட பொங்கல். காய்கறிலாம் வெட்டி போட்டு நெய் கூட முந்திரி பருப்பு சேர்த்து சாப்பிட்டேங்க. செம்மையாக இருந்தது. நயன்தாரா குட்டிக்கு கொடுக்கலங்க. நாங்கள் வீட்டில் உள்ள பசங்க எல்லாருமே சாப்பிட்டோம். மழையில் சுட சுட இந்த மாதிரி ஒரு பொங்கல் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குது தெரியுமா? அப்படி தாங்க இருந்தது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா அப்படியே கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிக்கலாம் பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஊற போட்டு கழுவுனா பச்சரிசியில் உள்ள ஒரு வெள்ளையாக மாவு வரலையே அது எல்லாமே போயிடும். ஊரே குட்டி நினைக்கிறா, என்னடா அம்மா இன்றைக்கி நம்மளுக்கு வந்து எதுவும் மீனெல்லாம் செஞ்சு தரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறா. நான் சொன்னேன், உனக்கு வந்து மீன் செஞ்சு தரமா, அதெல்லாம் உனக்கு செய்யாத விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் காலையிலேயே இந்த பொங்கல் தாங்க. கொஞ்சமாக கடலை, அதாவது ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் கடலை சேர்த்துருக்கேன், வெள்ளைக்கடலை. காய்கறி எல்லாமே வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு. பச்சை பட்டாணி போடலான்னு ஊற போட்டேன், ஆனால் பச்சை பட்டாணி போடலை. ஏன்னா அது ஊறுறதுக்கு நேரம் ஆகிடுச்சா, அதனால் வந்து சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெள்ளை கொண்டக்கடலை போட்டு தான் நான் வேக போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக்கர் ரெண்டு விசில் வந்துடுச்சு. இன்னும் ஒரு ரெண்டு விசில் வந்தால் நல்லா குழக்குழன்னு ஆகிடும். அப்போ நல்லாயிருக்கும் இல்லையா அந்த பொங்கல் சாப்பிட்றதுக்கு. குக்கர்னாலே ஒரு பயம், என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே ரெண்டு குக்கர் வெடிச்சிருக்கு, எனக்கு குக்கர்னால் கொஞ்சம் பயந்தாங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெயும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய்யும் ஊற்றிருக்கேன். நான் தாளிக்கிறதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னா, இஞ்சி போட்டிருக்கேன், ஜீரகம் போட்டிருக்கேன், மிளகு போட்டிருக்கேங்க, பட்டை முக்கியமாக போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அப்படியே பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நெய்யோட வெங்காயம் சேர்த்து வதக்கும் போது வாசனை செம்மையாக இருக்குது. அதுவும் பட்டை போட்டிருக்கோம் இல்லையா, பிரியாணிக்கு போடுற பட்டை, அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குது. தக்காளி, ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கி வரணும். காய்கறி கொஞ்சம் பெருசு பெருசாக தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எப்போவுமே வந்து மீனே சாப்பிட்றாங்களா, அதனால் காய்கறி தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் இன்றைக்கி சொல்லிட்டேன். தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வாழைக்காய், ஒரே ஒரு வாழைக்காய் தான் இருந்துச்சு. அந்த வாழைக்காவை பொறிச்சிட்டேங்க. நல்லா மீன் பொறிக்கிற மாதிரி பொறிச்சாச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே போட்டுருவோம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா திட்டமாக இருக்குது. நம்ம கடைசியாக நெய்யில் முந்திரி பருப்பு போட்டு தாளித்து ஊற்றணும். அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக, அதாவது திட்டமாக ஊற்றிருக்கேன். எல்லாமே உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன், காய்கறியிலையும் சேர்த்துருக்கேன். அது மாதிரி அரிசி நம்ம சோறு வேக போட்டோம்லையே அதுலேயும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்கறி வேகட்டும். எண்ணெயிலே வெந்துடலாம், ஆனால் நேரம் ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. அதனால் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்கறி வெந்த பிறகு நம்ம வந்து சாப்பாடை எடுத்து போட்டுக்கலாம்னு சொல்லி நான் சீக்கிரமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வெந்துட்டு வச்சு பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு. இப்போ வேக போட்ட அரிசியும் சிறுபருப்பும் நல்லா அப்படியே குழஞ்சி வெந்திருக்கு பாருங்கள் குக்கரில். அதை அப்படியே தூக்கி நம்ம அந்த காய்கறியோடு சேர்த்து நல்லா நாலு கலக்கு கலக்கி சாப்பிட வேண்டியதான். கடைசியாக முந்திரி பருப்பு நெய் ஊற்றி தாளித்து செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ஒரு நாளைக்கு இதே மாதிரியே சுட சுட மழையில், அதாவது தீபாவளிக்குள்ளே மழை வந்து நிறைய வரும் இல்லையா, அப்போ ஒரு நாளாவது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தானது. ஏன்னா நம்ம காய்கறி அதிகமாக சாப்பிடவே மாட்டோம் இல்லையா, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு கொஞ்சம் சத்தாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் இன்றைக்கி மழையில் அவசர அவசரமாக வந்து இந்த சாப்பாடை செஞ்சாச்சு. அது மாதிரி பார்த்திங்கன்னா நயன்தாரா குட்டிக்கு சோறு நல்லா தள தள தளன்னு கொதிச்சிக்கிட்டே இருக்குது. சாப்பாடு அப்படியே கிண்டி விட்டுக்கலாம், நல்லா நல்லா கிளறி விட்டுக்கலாம். சாப்பாடு வந்து நல்லா குழஞ்சிருக்கணும், அப்போ தான் வந்து இந்த பொங்கல் நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விட்டேன் பாருங்கள். இப்போ அடுப்பில் கொஞ்சமாக, அதாவது பாதி குழிக்கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றி அது மாதிரி முந்திரி கை அளவுக்கு போட்டு நல்லா அப்படியே பொன்னிறமானவுடனே தாளித்து வெஜிடபிள் பொங்கலில் ஊற்றுனா, அதாவது காய்கறி பொங்கல் எப்படி இருக்குங்க, செமையாக இருக்கா பார்க்குறதுக்கு? ஆமாங்க, சாப்பிடவும் அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. இந்த முந்திரி பருப்பை வந்து அப்படியே சாப்பாடு கூட எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்ததுங்க. வாழைக்காயெல்லாம் பசங்க சாப்பிட்டாங்க. நான் முந்திரி பருப்பை தொட்டுட்டே சாப்பாடு இன்றைக்கி காலையில் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டேங்க. ரொம்ப இறங்கலை காலையிலேயே இன்றைக்கி என்னன்னு தெரியல. இப்போ நயன்தாரா குட்டிக்கு சாப்பாடு வெந்துட்டுருக்கு இல்லையா, அவளுக்கு நேற்று வச்ச குழம்புலாம் இருக்குது, அதை வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குங்க.